ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு ஹஜிரஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறோம் ரெண்டு முட்டையும் ரெண்டு ப்ரெட் ஸ்லைசஸும் இருந்தாலே போதுமானது நம்ம சட்டனு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணிடலாம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி வந்து அந்த ப்ரெட்டில் வந்து நனைச்சி விட்டுக்கிறேன் ஸோ நனைஞ்ச பிறகு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை தண்ணி லைட்டாக இருந்தாலே போதுமானது ஸோ புளிஞ்சு எடுத்த பிறகு நான் ரெண்டு முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அந்த எக்கை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நல்லா துருவி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டரை எடுத்து ரெண்டு எக்கையும் வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது நம்ம சட்டனை பண்ணிடலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இதோட ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது சேர்த்த பிறகு ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் வந்து கட் பண்ணி கழுவி சேர்த்துக்கோங்க இதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையாலே நல்ல ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் வந்து ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம் இல்லைனா ப்ரெட் கிரம் இருந்தால் அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா நான் அந்த பசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ ப்ரெட்டில் வந்து தண்ணி அதிகமாக இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் ப்ரெட் கிரமையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கையில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம் உருண்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட் கிரமில் நல்லா பிரட்டி எடுக்கணும் இதை பெரட்டி எடுத்த பிறகு ஃப்ரீசரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம உடனடி சுட விருப்பம் இருந்தாலும் உடனடியாக சுட்டு எடுக்கலாம் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது இறுக்கமாயிரும் இப்போ ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லட் ரெசிப்பியை நான் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஆயிலும் தேவைப்படாது கம்மியான ஆயில்லையே வந்து நம்ம பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு பொறிச்சிடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பொறிச்சிடுங்க இதோட டேஸ்ட்டு வந்து வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளக்க நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்ல பிரமாதமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் நம்மளோட சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கட்லட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது எகில் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து டொமேட்டோ சாஸோட நம்ம டிப் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டும் நல்ல செம்மையாக இருக்கும் நானே வந்து நிறைய பீசஸ் சாப்பிட்டேன் நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ